பிரேக்கப் குருவா நிறைய பிரேக்கப்களை அமோகமாக செஞ்சு வச்சிட்ருக்கிற நம்ம ஹீரோ ஹீரோயினை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாரோட ஃபோன் கால், அந்த காலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன கலாட்டாக்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ரொம்ப ஜாலியான படம், அதே நேரத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தூ ஜூ டீ மே மக்கார் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க படத்துக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் முகத்தை காட்டாமல் பிரேக்கப் பிஸ்னஸும் சைடில் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட பேச்சுலர்ஸ் பார்ட்டியில் நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. பார்த்ததும் பிடிச்சி போயிடுச்சு. பின்னாடியே சுற்றி டயலாக் மேலே டயலாகாக பேசி எப்படியோ ஹீரோயினை கரெக்டாக பண்ணியாச்சு. அப்புறம் வீட்டில் ரெண்டு பக்கமுமே ஓகேன்னு சொல்லியாச்சு. நம்ம ஹீரோயினை ஹீரோவோட ஃபேமிலியில் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ரொம்ப பாசம் காட்டுறாங்க ஹீரோயின் மேலே. அதே நேரத்தில் ஹீரோவோட ஃபேமிலியில் எல்லாருமே ஹீரோயின் மேலே ரொம்ப அட்வான்டேஜும் எடுத்துக்கிறாங்க. அதோட ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவங்க வீட்டில் பிரைவசியே இல்லாத மாதிரி ஆயிடுது. இது ரொம்ப இடிக்குது நம்ம ஹீரோயினுக்கு. ஏன்னா அவங்க இண்டிபெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்களும் அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருந்துட்டும் இருக்கிறாங்க. ஸோ எப்படியாச்சும் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் பேச்சு போய்கிட்டே இருக்கு. ஸோ பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேக்கப் குருவுக்கு கால் பண்ணுறாங்க. அதுவும் வேறு நம்பரில் இருந்து. அதனால நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் கூப்பிடுறாங்கங்கிறது தெரியலை. ஹீரோயின் கூப்பிடுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா. அதனால் வாய்ஸையும் அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. நல்லாவே அட்வைஸும் கேட்குறாங்க. பிரேக்கப் அட்வைஸும் கொடுத்தாச்சு நம்ம பிரேக்கப் குரு. பேமெண்ட்டும் அங்கே அட்வான்ஸும் வாங்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இல்லை, உங்களோட அந்த லவரை பற்றின சில டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னதும் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே நெஞ்சே வெடிச்சிருச்சு. நம்ம தான் அந்த ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் எதுக்காக இவ பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேச வேண்டியதானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ளே கோபமாக இருக்கு. அதனால் அவங்க ஒரு பக்கத்தில் பிரேக்கப் குருவாக பிரேக்கப் அட்வைஸ் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கத்தில் லவ்வராக போடுற அட்வைஸ் எல்லாத்தையுமே முறையடிக்கிற மாதிரி நிறைய கலாட்டஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதுக்காக இப்படி அவள் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வலிக்குது நம்ம ஹீரோவுக்கு. அதே நேரத்தில் அவள் என்ன காதலிக்கிற அப்படின்னு அவள் சொன்னான்னா கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். நான் அவளோட கண்ணில் முழுக்க எனக்கான காதல் நல்லாவே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏதோ ஒரு வேற ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது. அதனால அவங்க பிரேக்கப் குருவாக நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி எதுக்காக பிரேக்கப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ ஃபேமிலி தான் காரணம் அப்படிங்கிறத ஹீரோயின் சொன்னதுமே அங்கே நெஞ்சே வெடிச்சிருச்சு நம்ம ஹீரோவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி தான் ரொம்ப உயிர். பட் இருந்தாலுமே ஹீரோயினோட அவங்களோட ஃபீலிங்ஸை இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பிரேக்கப் பண்ணணும் தானே ஆசைப்படுறா. அதனால அவங்களோட எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வேணும்னே ஒரு சண்டையை அவங்க கிரியேட் பண்ணி அவங்க எங்கேஜ்மெண்ட்டை பழி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ மேலே போட்டு அவங்க தான் காரணங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எங்கேஜ்மெண்ட்டை கேன்சலும் செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அங்கே பிரிஞ்சிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் மேலே யாருக்கும் பெருசாக கோவமே கிடையாது. ஏன் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில் இருந்துமே ஹீரோயின் மேலே கோவப்படலை, ஹீரோ மேலே தான் கோவப்படுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லா பழியும் ஹீரோவும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவங்க நிஜமாவே ரொம்ப லவ் பண்ணுறாங்க ஹீரோவை. ஹீரோவுக்குமே ரொம்பவே வருத்தமாக இருந்துட்டுருக்கு அவள் விட்டு பிரிஞ்சு போனது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க பேச்சுலரேட் பார்ட்டி கூட போனாங்க இல்லையா, அவங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருந்திருக்கோ, அவங்களோட ப்ரெக்னெண்ட்டும் ஆயிருந்திருப்பாங்க. அதே நேரத்தில் அங்கே வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இவங்க எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தான் அந்த தும்கா சாங் வரும். அதுக்கப்புறம் நல்லா என்ஜாயும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கால் ஸ்லிப் ஆயிடுது அங்கே ஹை ஹீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுறதுனால. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இவங்களை அங்கே நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில் தான் நம்ம ஹீரோயினை நல்லா கேர் பண்ணி அவங்க பார்த்துக்கிறாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோயினுக்கும். அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ மாதிரியாக இருந்துக்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட அக்கா பொண்ணு ஒரு பொண்ணு இருப்பா, அவளுக்கு மட்டும்தான் இவங்க இந்த மாதிரி பிரேக்கப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால அவளை வச்சுட்டு எங்கள் பிஸ்னஸ் டீல்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அவள் நேரடியாக அந்த பிரேக்கப் குருவுக்கு ஒரு ஆந்தம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஆந்தமை இவங்க கிட்டே சொல்கிறா. ஸோ அப்படியே சுற்றி வளைச்சி தெரிஞ்சு போயிருச்சு அந்த பிரேக்கப் குரு நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேரடியாக அவங்க உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கல்ல, எதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி நேராக ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சண்டை போடையில் நீயும் நேருக்கு நேர் என்கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்கே நேருக்கு நேர் சண்டை போட ஆரம்பித்தாச்சு. அதே நேரத்தில் என்ன காரணம்
அப்படிங்கிறத ரொம்ப இமோஷ்னலாகவே ஹீரோயினும் சொல்கிறாங்க. நானும் ஜாயிண்ட் ஃபேமிலியில் வளர்ந்தவ தான், என் அம்மாவை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவங்களுக்குன்னு என்னோடய வீட்டில் எந்த ஸ்பேஸும் கிடையாது, அவங்க எல்லாருக்கூடையும் அவங்களோட ஃப்ரீடம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்குன்னு ஒரு வீடு கூட சொந்தமாக கிடையாது, இண்டிபெண்ட்டாக யோசிக்கவும் முடியாது, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை, அப்படி என்னால் இருக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, என்னோடய வீட்டில் உன்னை யாரும் அப்படி கண்டிப்பாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, உனக்கான ஸ்பேஸை கண்டிப்பாக கொடுப்பாங்க, நீ கொஞ்சம் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு, என்ன நேசிக்கிற மாதிரியே உன்னையும் அன்பை பார்த்துப்பாங்க, நீ புரிஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டும் இருக்கிறாங்க. ஹீரோயின் தெளிவாக சொல்லிட்டாங்க, எனக்கு உன் கூட வாழணும்னு, என்னோட ஸ்பேஸில் உன் கூட அழகான ஒரு உலகத்தில் வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை, உன் ஃபேமிலியை விட்டுட்டு நீ வந்தால் ஓகேங்கிற மாதிரி நானா உன் ஃபேமிலியா அப்படின்ட்டு நேரடியாக அங்கே ஹீரோயினும் கேட்டுடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் உங்கள் ஃபேமிலி தான் எல்லாமே நம்மளோட ஹீரோவை பொறுத்த மட்டும் இல்லை, ஸோ என்னோட ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்கே பிரிஞ்சாச்சு. அதே நேரத்தில் அங்கே லண்டனில் ஜாப் ஆஃபரும் கிடச்சிருக்கும், அதனால உடனே அவங்க ஃப்ளைட் ஏறி கிளம்பவும் போகிறாங்க. இதுவும் தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோவுக்கு, அவங்க அழுதுகிட்டே அங்கே வீட்டுக்கும் வராங்க. அவங்களோட முகத்தை பார்த்ததும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சு போயிருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுமே இது எல்லா விஷயத்தையுமே ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியாச்சு. நாங்கள் எல்லாருமே எப்போவுமே உனக்கு ப்ராப்ளமாக இருக்க மாட்டோம்டா, ஒரு சொல்யூஷனாக தான் இருப்போம், பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நேரடியாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. அவங்களும் அங்கே ஏர்போர்ட்டும் ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க ஃப்ளைட் ஏற போகிற நேரத்தில் எப்படியோ அங்கே ஹீரோயினை பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி மொத்தமே அப்படியே நீல்ஸ் டவுன் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்னோடய ஃபேமிலிக்கு நீ வா அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொப்போஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோயினுக்குமே அவங்க ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் மனசு மாறிடுச்சு, அவங்களும் அப்படியே அந்த ஃபேமிலியோட ஒன்றும் சேர்ந்தாச்சு, ரெண்டு பேருக்குமே ஹாப்பியாக அங்கே கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க இண்டிபெண்ட்டாக அங்கே வேலையும் பார்க்குறாங்க, அதுக்கு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை எப்படி பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி செல்லமாக நம்ம ஹீரோயினையுமே அவங்களும் பொண்ணு மாதிரியே நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் தனியாக ஸ்பேஸும் கிடைக்குது, அவங்க தவங்களோட ஸ்பேஸ்லையும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே ஃபேமிலி டைமும் மொத்தமாக ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே கொஞ்ச நாள்லேயே அழகாக குழந்தையும் பிறக்குது, அந்த குழந்தையும் மொத்த ஃபேமிலியுமே சேர்ந்து வளர்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக அங்கே என்ஜாய் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. இதோட இந்த படம் ஹாப்பியாக முடியுது. கூட்டு குடும்பத்தோட வாழ்றது தான் சரி, அதே நேரத்தில் பெரியவங்களும் சின்னவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், அதோட ஹாப்பியாக குடும்பத்தோட வாழணும்னு சின்னவங்களும் நினைக்கணும் அப்படிங்கிற இந்த காலத்துக்கு தேவையான ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜாக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் டேப் பண்ணி ஆலிங்கர் ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.